ஸோ ஹலோ கைஸ் நான் உங்கள் ஆர்பிகே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் நிறைய பேர் கேட்டுச்சிருந்தா அவுட்லாஸ்ட் டூவோட ஸ்டோரியை வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். உண்மையாக சொன்னால் அவுட்லாஸ்ட் வந்து இந்த என்ன சொல்ல போகிறோம், ஆறு கேமில் வந்து ஒரு டிஃப்ரெண்டான கேமாக வந்து வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டு, அதுக்கடுத்து டிஎல்சி, இப்போ வந்து செகண்ட் பார்ட். ஸோ செகண்ட் பார்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்ல, அது வந்து ஒரு பேய் கதையா இல்லைனா வந்து சைக்கோ கதையா இல்லை வந்து என்ன சொல்ல இந்த காட் டீமன் இதை வந்து பிலீவ் பண்ணுறாங்களே அவங்களோட கதையா இப்படி எல்லாத்தையும் குழப்பிட்டு இருக்கும் போது, இது வந்து ஒரு சயின்ஸ் கதை, ஒரு டெக்னாலஜினால இப்படி ஆச்சுன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? பட் அவுட்லாஸ்ட் டூல இதுதான் வந்து அதோட உண்மையான கதையே. ஸோ இதை தான் வந்து இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து கேட்டதா எது வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட் கேம் வந்துன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து நான் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். எதனால பார்த்தீங்கன்னா, நம்ம அவுட்லாஸ்ட் டூவே வந்து ரொம்ப பெருசாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோட எண்டில் வந்து எந்த கேம் வந்து பெஸ்ட், எதனால வந்து அந்த கேம் வந்து யாருக்குமே பிடிக்காது, அதை வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவுட்லாஸ்ட் டூ, இந்த கதையை எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னு எனக்கு செம்மையாக குழப்புது. ஏன்னா ஒவ்வொரு இதாக ஸ்பிளிட்டாகி இருக்குது. சரி, நம்ம ஃபஸ்ட்டு எல்லாருமே கேம் விளாண்டுருப்பீங்க, நம்ம கேமில் இருக்கிறது வச்சு ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் கேரக்டர்ஸ் பிளேக் அது மாதிரி லின், அது மட்டும் இல்லாமல் ஒரு அப்பாவி பைலட். ஸோ இவங்கெல்லாம் ஹெலிகாப்டரில் ஒரு இடத்துக்கு வராங்க, அரிசோனாவில் இருக்கிற ஒரு வில்லேஜ் கிட்ட. எதனால் அங்கே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆனான்ற ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை வந்து கொண்டு இருப்பாங்க, அதை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் தானே நம்ம, போலீஸ்க்கு இல்லாத அக்கறை கூட நம்மளுக்கு இருக்கணும்ன்ட்டு வராங்க ஹெலிகாப்டர் வழியாக. ஹெலிகாப்டர்லேயே வராங்கன்னா வேற லெவலான ப்ரெஸ்காரங்க தான். ஸோ இவங்க ஹெலிகாப்டரில் வரும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் சீன்ல வந்து பிளேக் வந்து ஒரு ஸ்கூல் டைமென்ஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஐ மீன் ஸ்டார்டிங்னு இல்லை, ஸ்கூல் டைமென்ஷன்ல அந்த ஜெசிகான்ற ஒரு கேரக்டர் வந்து பிளேக் பிளேக்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து எதுனால அதெல்லாம் வருது, அதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இவங்க வந்து ஹெலிகாப்டர்ல அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு மிகப்பெரிய ஃபிளாஷ் லைட் வந்து ஃபிளாஷ் லைட் மாதிரி அடிச்சோடனே ஹெலிகாப்டர் கிராஷ் ஆயிடுது. ஒன்னு அங்கதான் டேரக்டர் அவுட்லாஸ்ட் டூ அப்படிலாம் வைக்கிறாரு. ஸோ ஃபிளாஷ் லைட்ல ஆனவொடனே வளங்கலாம் நம்ம கேரக்டர் மட்டும் தப்பிச்சிடுறாரு பிளேக். தப்பிச்ச உடனே கேமரா கீழே இருக்கு, பேட்டரி இங்க இருக்கு, நம்ம பக்கத்துலயே ரெண்டுத்தையும் யாரோ வச்சுட்டு போன மாதிரி இருக்கு. ஸோ நம்ம அதை எடுத்துட்டு போகும்போது பைலட்ட பாத்தீங்கன்னா உயிரோட சதைய பிச்சு கொண்டு தொங்க விட்டுருப்பாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே பிளேக்குக்கு வந்து தெரிஞ்சிச்சு, இங்க ஏதோ ஒரு என்ன சொல்ல, இங்க இருக்கிற மக்கள்லாம் ஒரு மாதிரி கிரேசியா இருக்கிறாங்கன்ட்டு. ஸோ அப்படி போக 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 பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து நிறைய குழந்தைங்க வந்து செத்து கிடக்கும். ஸோ நிறைய குழந்தைங்க செத்து கிடக்கும் போது என்ன சொல்ல, இவனுக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கும். பட் லின் அவன் ஒய்ஃப் வந்து அங்கே காணும். ஸோ அவளையும் கண்டுபிடிக்கணும். போக 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 ஃபர்ஸ்ட் ஒரு வில்லியை பார்ப்போம், மார்த்தான்ற கேரக்டர். ஸோ அவளை கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு அப்படி எப்படி போகும்போது ஒரு சர்ச்சில் போகும்போது பார்ப்பானா, ஒரு இப்போ பாட்டம் சைஸ்ல ஒருத்தவங்க நின்றுட்டு இருப்பான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா லின்னை வந்து பிடிங்க கொல்லுங்க அப்படின்னும் போது நம்ம மேலே இருந்து பார்க்கும்போது லின்னு வந்து தப்பிச்சு போவா. ஸோ நம்மளும் அங்கேருந்து டைவர்ச்சி லின்னை கூட்டிட்டு ஓடும்போது அவன் மைக்கில் சொல்லுவான், அவள் வயிற்றுல வந்து ஒரு குழந்தை வளருது, அது வந்து டீமன், அவதை கொல்லுங்கன்ட்டு. அப்போ வந்து பிளேக்குக்கு சந்தேகம், இன்னும் நீ குழந்த வளருது எனக்கே தெரியாது, புருஷன் எனக்கே தெரியாதுன்ற மாதிரி பிளேக் வந்து ஃபீல் பண்ணுவான். பட் லின் வந்து மூடிட்டு ஓடுறான்ட்டு கையை பிடிச்சி ஓடும்போது சுற்றி வளைச்சிருவாங்க. ஸோ இந்த வில்லேஜஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டீமன்ஸ் எல்லாம் இருக்கிறது. ஸோ அந்த அவ வயிற்றுல வளர்ற குழந்தை வந்து டீமன். ஸோ அதை வந்து கொல்லணும் அப்படின்றாங்க. ஸோ அப்போதான் வந்து இன்னொரு கேட்டகரி ஆஃப் பைத்தியக்காரங்க வராங்க, அவங்க தான் வந்து எரெட்டிக்ஸ். ஸோ அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டீமன் தான் வளரணும், இந்த கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் கொல்லணும்ட்டு. ஸோ இவங்க வந்து அந்த கிறிஸ்டியன்ஸ் வந்து அடிச்சு கொண்டு போட்டு லின்னை தூக்கிட்டு போயிடுறாங்க. நம்மளையும் செவுள்லேயே ரெண்டு விட்டுட்டு படுக்க போட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படிக்குமோ நம்ம தள்ளாடிட்டே போகிறோம். ஸோ இது நடுவில் பார்த்தீங்கன்னா, நம்மளை அந்த கிறிஸ்டியன்ஸ் வந்து சரவுண்ட் பண்ணி அடிக்க வரும்போது திருப்பி ஒரு டைம் வந்து அந்த ஃபிளாஷ் லைட் வரும். ஸோ அந்த ஃபிளாஷ் லைட் அடிக்கடி வரும்போது வந்து இந்த வில்லேஜர்ஸ் வந்து அப்படி கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. நம்மளுக்கு வந்து அந்த ஃபிளாஷ் லைட் வரும்போதுலாம் அந்த ஸ்கூல் டைமென்ஷனுக்கு போயிடும். ஸோ ஸ்கூல் டைமென்ஷனில் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி ஜெசிகாவோட வாய்ஸ் கேட்கும். ஸோ ஜெசிகா வந்து லின்னும் இவனுக்கும் ஐ மீன் பிளேக்குக்கும் லின்க்கும் வந்து சின்ன வயசுலேருந்து அவள் வந்து ஃப்ரெண்ட். அவங்க ஸ்கூல் படிக்கும்போது கிட்டத்தட்ட ஃபோர்த் கிரேட், நம்ம ஊர் பாஷையில் சொன்னால் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். ஸோ அந்த ஃப்ரெண்டை, ஸோ அந்த ஸ்கூல் டைமென்ஷன் அடிக்கடி வரும், அவன் படிக்கும் போது எப்படி இருந்தாங்க அதெல்லாம் வந்து வரும். அந்த ஸ்கூல் டைமென்ஷன் வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சீனில் வந்து டக்குன்னு ப்ரெசென்ட்க்கு வந்துருவான். ப்ரெசென்ட்க்கு வரும்போது அவன் ரொம்ப கேராக போவான். வில்லேஜஸ் கிட்ட இதெல்லாம் தப்பிச்சு கேராக போகும்போது இன்னொரு நல்ல கேரக்டர் பார்ப்பான், அவன் தான் வந்து ஈத்தன். ஸோ அந்த கேரக்டர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு பொண்ணு வந்து ப்ரெக்னென்ட் ஆகி சேர்த்து போயிருப்பா அப்படின்னு கொண்டு இருப்பாங்க. அவளை ஐ மீன் யார் பொண்ணா இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ண வராங்கன்னா, அந்த பொண்ணோட அப்பா தான் இந்த ஈத்தன். ஸோ இந்த கேரக்டர் மட்டும் தான் என்ன சொல்ல, அவுட் கிளாஸ்ல நம்மளை கொஞ்சம் மதிச்சு பேசுவான் இந்த வில்லேஜர். ஸோ இவன் வந்து அந்த கிராமத்தை தாண்டி ஒரு இடத்துல வீடு வச்சிருப்பான், நம்மளை கூட்டிப்போம். கூட்டிட்டு போகும்போது தான் சொல்லுவான், பாப்பனா அந்த இப்போ போட்ட மாதிரி தான் என் பொண்ணுகிட்ட பலான வேலையை செஞ்சு ப்ரெக்னென்ட் ஆகி கடைசி அவளை கொல்லணும்ன்றான்,
அதான் அவளை எப்படி கொல்லணும்னு சொன்னானா உயிரோட முதல் வயிற்றுக்கிச்சு அந்த குழந்தைய எடுத்து கொல்லணும், ஏன்னா அதுவும் வந்து டீமன் அப்படி சொல்லிதான் அவளை கொல்லணும்னு நினைச்சாங்க. அப்படி இருக்கும்போது ஈத்தன் வந்து பொய் பொய்யா சொல்லி அந்த பொண்ணை தப்பிக்க விட்டுருக்கிறான், ஆனா கடைசி அந்த பொண்ணை கொண்டுட்டாங்க. இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட்னு சொல்ல முடியாது, ஒரு பேஸ்மெண்ட். ஸோ அந்த பேஸ்மெண்ட்ல போய் நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லலாம். அதாவது பொண்டாட்டி காலம், போன்லாம் நம்ம கேரக்டர் எடுத்துட்டு வரல, போலீஸ்க்குலாம் கூப்பிடல, ஆனா இந்த நேரத்துல போய் தூங்குவாரு. சோ தூங்கிட்டு இருக்கும்போது மார்த்தா கேரக்டர் வந்து வந்துருவா. சோ அந்த மார்த்தா கேரக்டர் வந்து ஈத்தனை சொரு சொருன்னு சொல்லிட்டு கொண்டுட்டு போயிடுவான். சோ நம்ம அங்கிருந்து தப்பிச்சு போவோம். சோ வில்லேஜஸ் நம்மள தோத்தவங்க தப்பிச்சு போகும்போது ஒரு சர்ச்சுக்கு போகும்போது ஜோஸ், அது மட்டும் இல்லாம மேரி அப்படின்ற ஒரு ரெண்டு கேரக்டர் பாப்பா. அந்த ஜோஸ்ன்றவனுக்கு வந்து கண்ணெல்லாம் புடுங்கி இருப்பாங்க. எதனால அவங்க கண்ணை புடுங்கிக்கிறாங்கன்னா லின்ன வந்து எங்க கூட்டிட்டு போய்க்கிறாங்கன்றது வந்து அந்த ஜோஸ் சொல்ல மாட்டான். சோ அப்படி இருக்கும்போது எல்லாரும் வராங்கன்னு நம்ம ஒரு கபோர்டுக்குள்ள ஒழிஞ்சிருப்போம். கபோர்டுன்னு சொல்ல முடியாது, அந்த சாப்பிள் எல்லாம் ப்ரே பண்றதுக்கு ஒரு இது மாதிரி இருக்கும். சோ அங்க ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஜோஸ்க்கு கண்ணு இல்ல, இருந்தாலும் காது இருக்குன்றது ஒரே காரணத்துக்காக அவன் கொண்டாட்டி டார்ச்சர் பண்ணுவாங்க அந்த பாப்பநாத் எல்லாருமே. சோ டார்ச்சர் பண்ணும்போது இவன் பொறுக்க முடியாம சொல்லிடுவான் லின் வந்து மைண்ட்ல. தெரியும் கட்டையா ஓடி வருவான், அது மட்டும் இல்லாம ஷேடோ ஷேடோ வரும், ரத்தமா வரும். செய்தி இந்த ஸ்கூல் டைமென்ஷனை தனியா வச்சுக்கோங்க. இது வந்து இந்த கதைக்கு ரிலேட்டட் இல்லை, ஆனா எதுனால அந்த இது வருதுன்றத நான் தனியா சொல்லிடுறேன். ஸோ நம்ம வந்து லின்னை தேடி நம்ம வந்து மைனுக்கு போறோம். ஸோ மைனுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் இருக்கு, நம்ம தான் ஸ்ட்ரெயிட்டா போயிட்டா கேம முடிச்சிருமா. ஸோ பிரிட்ஜில் போகும்போது ஒரு பூச்சி வந்து கண்ணில் அடிச்சுதுன்னு தம்பி கீழே வந்துடுறாரு. கீழே வந்தோடனே இங்கே ஒரு பாதி கூட்டத்தை பார்க்கறோம், அவன் வந்து ஸ்கேல்டு. அதுல வர ஒருத்தர் அம்மு விட்டுக்கிட்டே வருவாரு. அந்த அம்மு விடுறவன் ஒருத்தன் நல்லா புல்டோசர் மாதிரி அவன் மேல ஒருத்தன் உட்காந்து அம்பு விட்டுட்டு வருவான். சோ அவன் வந்து நிக்குன்ற பேர். அவன் என்ன பண்ணுவானா அம்பு விடுறான்னு பேர்ல தூக்கிட்டு போய் நம்மள ஜீசஸ் மாதிரி சொறிவு வச்சிருவான். சிலுவையில கையில குத்திடுவாங்க. குத்திட்டு தம்பி நீ இங்கே இருப்பா, நீ தான் இனிமே எங்களுக்கு கடவுள்ன்ற மாதிரி அந்த ஸ்கேல்டு வந்து பேசிட்டு போயிருவாங்க. சோ நம்ம வந்து சிலுவையெல்லாம் பிச்சு அப்படியே இந்த வல்லவனா மன்மதன் சிம்பு சொல்ற மாதிரி இங்க குத்தி ரத்தம் ரத்தம் ரத்தம்ன்ற மாதிரி நம்ம கை ஃபுல்லா ரத்தமா இருக்கும். சோ நம்மளுக்கு வந்து பேண்டேஜ் தேடுறதுக்கு அப்படியே கொஞ்சம் நேரம் மிஷின் போவோம். சோ இந்த ஸ்கேல்டு கிட்ட வந்து திருப்பி தப்பிக்கலாம்னு பார்த்தா திருப்பி அடிச்சு நம்மள படுக்க போட்டு அந்த காஃபின் பாக்ஸ் இந்த சவப்பெட்டிலாம் இருக்குமே அந்த கிறிஸ்டியன்ஸ் புதைப்பாங்க. சோ அதுல படுக்க போட்டு நம்மள திருப்பி புதைப்பாங்க. புதைக்கும் போதும் உலகம் மண்ணை போட மாட்டாங்க, திருப்பி உடச்சு வருவோம். சோ அந்த ஸ்கேல்டு இடத்துல வந்து கொஞ்சம் போர் அடிக்கும்னு சொல்லலாம் அவுட்லாஸ்ட் டூல. ஏன்னா நம்ம தப்பிக்க தப்பிக்க திருப்பி பூஸ்ட் போய் ஏதாவது ஒன்று பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிக்கும் போது ஒரு ரோப் தேவைப்படும். ஸோ பிரிட்ஜுக்கு மேலே தான் திருப்பி ஏறணுன்றனால ரோப் தேவைப்படும். நம்ம ஏறி அப்படியே போராடி கடைசி அந்த அம்பு விடுறவனும் நம்ம கூட ஏறுறன்னு சொல்லி அவன் கீழே வந்து செத்து போயிடுவான். ஸோ இதெல்லாம் நடந்த உடனே நம்ம வந்து ஒரு லேக்கை தாண்டி தான் மைனுக்கு போற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லேக்ல வந்து நம்ம வந்து ஒரு போட்டுன்னு சொல்லலாம், ஆமா போட்டே. சோ ஒரு போட்டை எடுத்துக்கிட்டு நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா நடுவுல ஃபிளாஷ் வரும். சோ அந்த ஃபிளாஷ் வந்தோடனே தண்ணியில இருக்கிற எல்லா மீனும் செத்து மேல வரும். சோ இவன் வந்து என்ன நினைப்பா, உண்மையிலே வந்து டீமன் தான் பிறக்குறாங்க போல, அதனாலதான் வந்து இப்படி ஆகுதுன்ற மாதிரி இவனுக்கே நம்பிக்கை வந்துடும். அவுட்லாஸ்ட்ல அந்த லேக்கோட லெவல் வந்து 15 minutes நம்ம பாடு போயிட்டே இருப்போம். சோ போயிட்டு இருக்கும்போது நம்ம டக்குன்னு தண்ணியில வந்தோடனே ஸ்கூல் டைமென்ஷனுக்கு வந்துடும். சோ ஸ்கூல் டைமென்ஷன்ல அதான் வந்து ரொம்ப மோசமா இருக்கும். ஸ்விம்மிங் பூல்ல திடீர்னு ஓடி வரும் அந்த டீமனு, தப்பிச்ச உடனே அங்க அப்படியே ரத்தமா நேரத்துல இருக்கும். சோ பிரசன்ட் வந்தோடனே ரத்தம் மழை பெய்யும். சோ ரத்தமான பெய்துன்னு உடனே இவனுக்கு இன்னும் பயமாயிரும். சோ அங்க வந்து ஒரு ரேடியோ டவர் இருக்கும். அந்த ரேடியோ டவர் தான் ரொம்ப முக்கியம். சோ அந்த ரேடியோ டவர் வந்து நான் அந்த மைண்ட் கிட்ட இருக்கும். சோ அங்க இருக்கும்போது இந்த ரத்த மழை எல்லாமே பெய்யும். சோ அங்க வந்து அந்த எரெட்டிக்ஸோட கும்பல் வந்து நம்மளை கொல்றதுக்காக வருவாங்க. பிகாஸ் நம்ம மைண்ட்ல போய் அவளை காப்பாத்தணும். அப்படி இருக்கும்போது நம்மள வந்து அவங்க வந்து டீமன் பறக்குது, இவன் வந்து தடுக்கிறான், இவனை கொல்றதுக்கு வருவாங்க. ஒவ்வொரு டைம் நம்ம எரெட்டிக்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் தப்பிக்கும் போது டக்கு டக்கு ஸ்கூல் டைமென்ஷன் வரும். சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கேம்ல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் டைமென்ஷன் எப்பயாவது தான் வரும். பட் இந்த மைண்ட் கிட்ட வந்தோடனே, ஐ மீன் மைண்ட்னு இல்லை, இந்த ரேடியோ டவர் கிட்ட வந்தோடனே அடிக்கடி வரும். அதே மாதிரி நிறைய ரத்தமெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். இவனுக்கு எதுவுமே புரியாது. இருந்தாலும் இவனும் இஷ்டகரமத்துக்கு ஓடினே இருப்பான். கடைசி அந்த மைண்ட்குள்ளலாம் போயிட்டா மைண்ட்குள்ள போனோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் டைமென்ஷன்ல இருக்கிற டீம்னு திடீர்னு ப்ரெசன்ட்ல இப்படி ஓடி வர மாதிரி இருக்கும். இவனுக்கு எதுவுமே புரியாது. கேம் விளாட்றோம், நம்மளுக்கும் ஒன்றும் புரியாது. அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு தோணும், ஆனால் இன்ட்ரெஸ்டாக போகும். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து மைண்ட்ல இருந்து கீழே விழுந்து எலக்ட்ரிக்ஸோட கும்பல் கிட்டே வந்துடுவான். கும்பல் வரும்போது ஒருத்தன் இதாட்டா சாக்குன்னு மூஞ்சில வந்து ஊதிடும் ஒரு டஸ்ட் மாதிரி. சோ இந்த எரெட்டிக்ஸ்க்கு வந்து ஒரு எட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா வேல்.
அந்த கேரக்டர் வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் அப்படியே ஃப்ளோல மறந்துட்டேன். ஸோ அவ தான் வந்து நம்மள முக்காவாசி அந்த மைண்ட் குள்ள வந்து நம்மள துரத்தி நேப்பா கொள்றதுக்கு. வெளியே வந்து எரட்டிக்ஸோட அடியாருங்க அவனுங்க தான் வந்து துரத்துவாங்க, ஆனா உள்ள வந்தோடனே இந்த லீடரே நம்மளை துரத்தின்னுப்பா. ஸோ அவள் காஸ்டியூம்லாம் கொஞ்சம் வேற லெவலா இருக்கும். ஸோ அந்த எரட்டிக்ஸ் வந்து என்ன நம்ம மூஞ்சில வந்து பவுடர் வச்சோடனே நம்மளுக்கு வந்து திருப்பி ஸ்கூல் டைமென்ஷன் வரும். ஸோ ஸ்கூல் டைமென்ஷன் இந்த கதையை வந்து நான் சொல்லிடுறேன். ஸ்கூல் டைமென்ஷன் வந்தோடனே நம்ம ஜெசிகா கூட இருப்போம். ஸோ ஜெசிகாவும் அவனும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க ஸ்கூல் முடிஞ்ச உடனே. பட் அவன் வந்து லவர்ஸ் எல்லாம் ஃப்ரெண்டு மாதிரி. பட் ஜெசிகா வந்து பிளேக்கை லவ் பண்ணான். இது வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்ல நடக்குது, எல்லாம் 2K கிட்ஸ். ஸோ ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்ல நடக்குதுன்னு உடனே இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் முடிஞ்சோடனே லேட்டா போறாங்க. போன உடனே இந்த சில ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இன்னும் ஒரு ஸ்கூல்னு வச்சுக்கோங்க. பையனும் பொண்ணும் ஒன்னா போறனால அங்க இருக்கிற ஒரு ஃபாதர், அது வந்து கிறிஸ்டியன் ஸ்கூலுன்றனால அங்க இருக்கிற ஃபாதர் வந்துடுறாரு. ஃபாதர் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் கிளாஸ்க்கு கூட்டிட்டு போய் திட்டுறாரு. திட்டின உடனே பிளேக் நீ வீட்டுக்கு போனா இவகிட்ட தனியா பேசணுன்றாரு. அப்படி போலன்னா நான் உங்க அப்பா அம்மா போன் அடிப்பேன்னு உடனே ஜெசிகா நல்லா சௌக்கியமானு சொல்லிட்டு டாடா கட்டிட்டு பிளேக் கிளம்பிடுறாரு. ஆனா ஜெசிகா வந்து நம்மள போகக்கூடாது, பிளீஸ் என் கூட எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லுவா. ஆனா இவன் நம்மளுக்கு என்னடான்ட்டு அவன் பாட்டுக்கு டோரை மூட்டு போயிடும். போன உடனே ஜெசிகா வந்து கத்திக்கினே ஓடுற மாதிரி இருக்கும். பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஃபாதரும் ஏய் நில்லுடின்ட்டு அப்படியே வாக்கிங்ல போவான். சோ நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது ஜெசிகா வந்து அவன் ரொம்ப கொடூரமா அடிச்சு போட்டு கான்சியஸ்னஸ் எல்லாம் படுத்து கிடப்பா. ஃபாதர் பாத்தீங்கன்னா 10 படிக்கிறதுக்கு மேல அவன் இப்படி மாற்றி நினைப்பான். ஸோ இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து திருப்பி ப்ரெசென்ட்ல வந்துடும். ப்ரெசென்ட்ல பார்த்தோம்னா ஜெசிகாவோட உடம்ப நம்ம பிடிச்சிருக்கிற மாதிரி வரும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா லின்னு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அந்த கிறிஸ்டியன்ஸ் ஸோ அந்த பாப்பானவத்தோட ஆளுங்களும் வந்துருவாங்க. வந்துட்டு எரட்டிக்ஸும் கொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, லின்னு வந்தோடனே அவன் நம்மளை கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடுவா. அப்போ வந்து புயல் அடிக்கும், ஸ்னோ அடிக்கும் அப்படின்னு இந்த கேரக்டர் மட்டும் சொல்லுவான். ஆனால் லின்னு என்ன சொல்லுவான்னா இங்கே புயலும் அடிக்கல ஸ்னோவும் அடிக்கல என்ன உளறன்னு மைக் சொல்லுவா. பட் இவங்க ஓடும்போது பார்த்தீங்கன்னா இன்னுமே எதுவும் பிரச்சனை இல்லைன்னு. பட் இவன் வயிற்றுல வேற குழந்தை இருக்கு, அது வேற ஃபஸ்ட்டு ஓட முடியாதா, சரி எப்படியும் இவன் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு ஓடுவான். அது பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து இந்த லின்னு வந்து ஒரு இடத்துலையும் விழுந்துருவான். விழும்போது ஒரு ப்ரெக்னென்ட் லேடி முதல்ல, அது ப்ரெக்னென்ட்டானே ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா அந்த கேம்ல பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டு தான், அதுக்குள்ள வந்து ஒருத்தன் ப்ரெக்னென்ட் ஆகி அதுக்குள்ள டெலிவரியானே ஆகும்போது சம ஒரு இதுதான். பட் அதுலதான் வந்து ஒரு சம ட்விஸ்ட். ஸோ அவளை வந்து தூக்கிட்டு ஓடுவான். ஓடும்போது மாத்தா வரும். மாத்தா வந்து என்ன சொல்ல, காத்துனால மேல வந்து ஒரு சிலுவை வந்து அவன் நெஞ்சில குத்திரும். ஸோ கடைசி வந்து ஒரு குழந்தை வந்து பிறக்கும். பிறந்த உடனே வந்து என்ன சொல்ல, லின்னும் வந்து செத்துருவா. செத்தவொடனே இவனும் கையில குழந்தை வச்சுட்டு தூங்கிடுவான். தூங்கின உடனே பாப்பா நான் முழிச்சு பார்த்தா பாப்பா நான் உட்காந்துட்டு இருப்பாரு. உட்காந்துருக்கும் போது சொல்லுவான், நான் எல்லா கிறிஸ்டியன்ஸும் நானே கொண்டுட்டேன், பிகாஸ் எங்க குழந்தை டீமன் வந்து பறந்துருச்சு, இது பறந்து என்ன அழிக்க போகுதுன்றத நாங்க பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு இவனும் கொண்டுருவான். கொன்ன உடனே நம்ம டோரை தொண்டு வெளியே போய் பார்த்தா மார்னிங் ஆயிரம் அண்ட் எல்லாருமே செத்துருப்பாங்க. ஸோ கடைசியா வெளியே போய் சூரியனை பார்க்கும்போது அது சூரியன் ஒளி இல்லை, திருப்பி அந்த ரேடியோ டவர்ல இருந்து அந்த ஃபிளாஷ் வந்து வருது. ஸோ இதுதான் வந்து அந்த கேம்ல நார்மலா. ஸோ அந்த ஃபிளாஷ் வந்தோடனே கடைசியா நம்ம ஸ்கூல் டைமென்ஷன்ல வரும். ஸ்கூல் டைமென்ஷன்ல என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜெசிகா. ஸோ ஜெசிகா வந்து சூசைட் பண்ணிக்கிறா. ஸோ எதுனால சூசைட் பண்ணிக்கிறான்னு பாத்தீங்கன்னா பிளேக் வந்து லவ் அக்செப்ட் பண்ணல, அதேமாதிரி பிளேக் இருன்னு சொல்லும்போது அவன் பாட்டுக்கு எனக்கு என்னன்னு போயிட்டான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபாதர் வந்து ரொம்ப ஒரு சைக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த சைக்கோ படம் ஒன்று பார்த்தோமே, அதுல எப்படி ஒரு சிஸ்டர் சைக்கோவோ இந்த மாதிரி இந்த ஃபாதர் வந்து சைக்கோ. ஸோ அந்த ஃபாதர் வந்து இவ்வளோ ரொம்ப அடிச்சனாலும் இவனும் விட்டுட்டு போனனால அவள் வந்து அத்தனாலே ஸ்கூல்ல சூசைட் பண்ணிப்பா. அதை வந்து கேம்ல காட்ட மாட்டாங்க, பட் நம்ம நிறைய டாக்குமெண்ட்ஸ் எடுத்து படித்தாதான் அது வந்து தெரியும். ஸோ அவள் வந்து சூசைடு பண்ணிக்கிட்டா. ஸோ நம்ம வந்து அந்த ஃபிளாஷ் வந்தோடனே கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜெசிகாவோட சேர்ந்து நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். ஆனால் கழுத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தழும்பு இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த கேம். ஓகே, இப்போ வந்து நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டே ஸ்கூல் டைமென்ஷன் எதுக்கு வருது, இது வந்து பேய் கேமா, அந்த டீமன் யாரு, இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க, உண்மையிலே சாத்தான் தான் பறந்துதா, கடைசியா உலகம் அழிஞ்சிருச்சா, ஏன்னா சூரியன் வந்து அப்படி வருது. அது ஃபர்ஸ்ட் அந்த ரேடியோ டவர்ல இருந்து வர ஃபிளாஷ் எதுனால ரத்தமால, இப்படி எல்லாம் வரும்போது அந்த கேம் வந்து பெரிய கேமு இல்ல சாத்தான் கேம் அப்படிதான் எல்லாம் யோசிச்சிருப்பாங்க. ஆனா அது எதுவுமே இல்ல, இது வந்து ஒரு சயின்ஸ் கேம் மர்க் ஆஃப். ஸோ அவுட்லாஸ்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா சைக்கோ வச்சு நல்லா டெஸ்ட் பண்ணிருந்தாங்கன்னா அதே கம்பெனி. இப்ப அவுட்லாஸ்ட் 3 வந்தோடனே உங்களுக்கு அவுட்லாஸ்ட் 2 கதை புரியும். என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ரேடியோ டவர் அந்த கிராமத்துல அவங்க தான் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. எதுனாலும் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு அவங்க வந்து மெர்க் ஆஃப். ஸோ அவுட்லாஸ்ட் 1 பாத்தீங்கன்னா வால் ரைடர்லாம் கண்ட்ரோல் பண்ணதான் பார்ப்பாங்க, ஆனா அட்டர் ஃபெயிலியர். பட் இங்க வந்து அவங்க வந்து அதுல ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து அந்த டவரை கிரியேட் பண்ணியிருப்பாரு. கிரியேட் பண்ணி அது ஒவ்வொரு டைம் ஃபிளாஷ் அடிக்கும் போதும் இவங்க மைண்ட வந்து கண்ட்ரோல் பண்ணுன்றதுதான் அந்த கேமோட முக்கியமான பாயிண்ட். ஸோ இவங்க யாருமே வந்து இவங்க எல்லாருமே வந்து நல்லவங்க தான். பாப்பானாத்தும் நல்லவர், அந்த எரெட்டிக்ஸ்ல இருக்கிறவங்களும் நல்லவங்க, அவங்க எல்லாருமே ஒரு கிராமத்தாளுங்க தான். இந்த ரேடியோ டவர் ஒவ்வொரு டைம் ஃபிளாஷ் விடும்போதும் அவங்களுக்குள்ள ஒரு இல்யூஷன். ஸோ நம்மலாம் வந்து
கடவுள் தான் பறக்கணும்னு அவங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் டீமன் பறக்கணும்ன்ற பக்கம் ஸோ இவங்க மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறது அதே பிரெக்னண்ட் ஆகிற எல்லா பொண்ணுங்களையும் வந்து கொண்டுட்டு அந்த குழந்தையும் கொண்டுட்டு அந்த மாதிரி வந்து அவங்க மாறிடுறாங்க. ஸோ இந்த சிக்னலுக்குள்ள நம்ம எலிகாப்டர் வரும்போது அந்த ஃபிளாஷ் அடிச்சோன்னே சிக்னல் இன்ஜின் எல்லாமே லாஸ் ஆயிடுது பிகாஸ் அதுவும் ஒரு டெக்னாலஜியா அந்த பவர் எல்லாமே போயிருது. ஸோ இவங்க வந்து என்னதுன்னா பிரெக்னண்டா வந்து லின் இருக்கிறா அப்படின்னு ஒன்னே பட் லின் வந்து அங்க பிரெக்னண்டாவே இல்லை அதுதான் வந்து ஒரு ட்விஸ்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா பிளேக் நம்ம விளாடுற கேரக்டர் வந்து இல்லுஸ்ட்ரேஷன் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் போக போக அந்த ஸ்கூல் டைமென்ஷன் வராது பட் கண்டினியூஸா போயிட்டு அந்த மைண்ட் கிட்ட போனோடனே ரொம்ப அடிக்கடி வரும் ரத்தமாலெல்லாம் பெய்யும். இது எல்லாமே வந்து அவனோட இல்லுஷன் எதுனால்தான் அது ஃபிளாஷ் வரும்போதுலாம் நம்ம மைண்டை வந்து அது கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. அதனால தான் கடைசியாக ஓடும்போது நான் லின்னு சொன்னேன் லின்னு இவனும் தப்பிச்சு போகும்போது புயல் அடிக்குது ஸ்னோ அடிக்குது அந்த கேம் விளாடும்போது உங்களுக்கே தெரியும் ரொம்ப தண்டரெல்லாம் அடிக்கும் பட் அது எதுவுமே அங்கே அடிக்கல அது வந்து நார்மலாக தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து இல்லுஷன் அந்த ரேடியோ டவர்னால ஸோ அந்த ரத்தம் மலையும் சரி அந்த லேக்ல வந்து நிறைய மீன்ஸ் எடுத்து கிடக்கும் ஒரு ஃபிளாஷ் வந்தோடனே அது எல்லாமே அந்த இல்லுஷன் எதுவுமே நடக்கல எல்லாமே நார்மலாக இருக்கிறது இவங்களுக்குள்ள மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆயிடுச்சு. இதுல அந்த ஈத்தன் நம்மள வந்து ஹெல்ப் பண்ணுவானே அந்த கேரக்டர் மட்டும் எதனால பாதிப்பு வரலன்னா அவன் மைண்ட் அந்த டவரை விட்டு ரொம்ப டிஸ்டன்ஸ்ல அவன் இருந்திருக்கான் மீதி எல்லாருமே மைண்ட் கண்ட்ரோல் ஆனனால மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இவனும் அந்த ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து ஸோ இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து கிறிஸ்டியன்ஸ் ஸோ இவங்க வந்து அவங்களுக்கு அப்போஸ் பண்றாங்க அந்த மைண்ட் செட்ல இருந்தனால அந்த சிக்னல் வரும்போது அதுக்கு ஏற்றுமையே வேலை செஞ்சாங்க. பட் இவனுக்கு வந்து ஜெசிகா வந்து சின்ன வயசுல இவங்க வீட்டுக்கு போனனால அவளும் சூசைட் பண்ணிக்கிட்டா அது வந்து ஆல்ரெடி இவன் மைண்ட்ல இருந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த டவர் வேற அவனை கண்ட்ரோல் பண்ணும்போது அவன் வந்து அதுக்குள்ளே வேற அடிக்கடி போயிடுறான். ஸோ அதுக்குள்ள போனோடனே அந்த டீமன் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபாதர். ஸோ அந்த ஃபாதர் தான் வந்து அந்த டைமண்ட்ஸ்ல வந்து டீமனா காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த டீமனை பார்த்த உடனே இவனும் ஓடுவான் ஜெசிகாவும் ஓடுவான். ஜெசிகா ஓடும் போதுலாம் அந்த கேம் பிளேல வந்து ஹெல்ப் தான் கத்துவா. ஸோ அதே மாதிரி தான் இவனும் ஓடுவான் பிகாஸ் அந்த ஃபாதர் தான் துரத்துற மாதிரி. ஸோ இந்த ஸ்கூல் டைமென்ஷன்ல எதுனால அடிக்கடி வருதுன்னு பாத்தீங்கன்னா அவனுக்குள்ள அது வந்து கண்ட்ரோல் பண்ணான் அந்த ஃபிளாஷ் வரும்போதுலாம் அவனுக்குள்ள கண்ட்ரோல் ஆகி அவன் வந்து இல்லுஷனா ஆயிடுறான். ஸோ அந்த ரத்தமலை எல்லாமே. ஸோ அதே மாதிரி கையில வந்து அந்த குழந்தை முதல்ல அது வந்து குழந்தையே கிடையாது அதுவும் வந்து இல்லுஷன். ஸோ இவனும் வந்து அந்த மைண்ட் வந்து இதாயிருது. ஸோ இவனுக்கும் இல்லுஷன் அதே மாதிரி இன்னும் வந்து இல்லுஷன் பட் பேசிக்கா பாத்தீங்கன்னா அந்த பிறக்கிற குழந்தைய அவன் கையில வச்சுக்கிறதுனா அது குழந்தையே இல்லை வெறும் துணி தான் துணியை தான் வந்து அவன் குழந்தை நினைச்சிட்டு வெளியே போறான். அண்ட் வெளியே போறதுக்குள்ள வந்து கிறிஸ்டியன் இவன் வந்து எல்லாருமே பாப்பனா தந்தான் அவனே சூசைட் பண்ணிக்க சொன்னனால எல்லாருமே வந்து செத்துடுறாங்க. ஸோ வெளியே போனவனே இன்னொரு ஃபிளாஷ் அடிச்சோடனே திருப்பி இல்லுஷன்குள்ள போயிட்டான். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பிளேக் நம்ம விளாடுற கேரக்டரையும் வந்து அந்த டவர் வந்து கண்ட்ரோல் பண்ணு இதுதான். ஸோ அந்த கேம்ல எல்லாருமே இல்லுஷன்னால தான் யாருமே பிரெக்னண்டா இல்ல இல்லுஷன்னாலே கொன்னு 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 பட் அதுக்கு முன்னாடி கொன்னு எல்லாருமே வந்து பிரெக்னண்டா இருந்தாங்க பட் இல்லுஷன்னாலே அவங்க கொண்டு கொண்டு ஒரு ஒரு குழந்தையா கீழே போட்டு வச்சிருப்பாங்க. பட் நிறைய பேர் இன்னும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தை எல்லாருமே வந்து பிளேக்கோட இல்லுஷனா தான் இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க பிகாஸ் ஒரு லெவல் இருக்கும் கீழே சின்ன சின்ன குழந்தை எல்லாம் செத்து கிடக்கும் அது மிதிக்கும் போதுலாம் அப்படியே அந்த எலும்பு உடையிற சவுண்டு கேட்கும். ஸோ அதெல்லாம் அவுட் லாஸ்ட் ஸ்கூல் ரொம்ப அப்படியே வாந்தி வர மாதிரி இருக்கும் அந்த சீன்லாம். ஸோ அந்த சீனே வந்து இல்லுஷன்ன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ இந்த கேம் வந்து பேய் கேமோ இல்ல சைக்கோ கேமோ இல்ல அந்த மர்க் ஆஃப் அதான் அவுட்லாஸ்ட் ஒன்னு டிஎல்சில இருந்தானுங்களே அந்த வெட்டி பசங்க கிரியேட் பண்ணதுனால தான் இவ்வளோ ஒரு பஞ்சாயத்தே நடந்திருக்கு. ஸோ இதுதான் நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த கில்ட். ஸோ நம்ம வந்து ஜெசிகா விட்டுட்டோம் அதனால அவ வந்து சூசைடும் பண்ணிக்கிட்டா. ஸோ அந்த ஃபாதர் வந்து ரொம்ப மோசமானவன் இது எல்லாமே அவன் மைண்ட்ல சின்ன வயசுல இருந்து இன்ன வரைக்கும் இருக்கும். அதனால தான் அந்த கேம் ஸ்டார்ட்லயே அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த கனவு வரும். ஸோ அந்த கனவுல வந்து அப்படியே அந்த ஃபிளாஷ் அந்த ரேடியோ டவர் அடிக்கடி ஃபிளாஷ் அடிக்கும் போது கண்ட்ரோல் பண்ணும்போது அவன் அந்த டைமென்ஷனுக்குள்ளே போயிடுவான். இல்லுஷன் டைமென்ஷன்ல இல்லுஷன். ஸோ அவன் ப்ரெசன்ட்ல தான் இருக்கிறான் ஆனா அவங்க கண்டுக்கு எல்லாமே அப்படி தெரியுது ரத்தமால பெய்யுது இவங்க சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு அவனும் ரத்தமால பெய்யுது அப்படின்லாம் அவன் மைண்ட் கண்ட்ரோல் ஆகுது. ஸோ இதுதான் வந்து அவுட்லாஸ்ட் கூட கதை. இது எதுவுமே அப்படியே பிரமாண்டமான அந்த மாதிரிலாம் இல்லை ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மலான சயின்டிஃபிக்கான ஆர்ஆர் கேம் சூப்பரான பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்தோம்னே தான் எனக்கே தெரிஞ்சுது ஏன்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப குழப்பம். பட் இந்த கேம் கதையை புரியணும்னா அந்த கேம்ல எடுக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சாலே புரியும் பிகாஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ்ல தான் சொல்லியிருப்பாங்க மர்க் ஆஃப் தான் இதை வந்து கிரியேட் பண்ணி பட் அதை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க விட்டுட்டு போல அது ஒவ்வொரு டைம் ஃபிளாஷ் அடிக்கும் போது இந்த ஊர் மக்களே சேர்ந்து மாத்தி மாத்தி அவங்களையும் வேற கொண்டுருவாங்க. ஸோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ரேடியோ டவர் இந்த மர்க் ஆஃப் அதை இது எல்லாமே நடக்குது. ஸோ மற்றபடி இது வந்து பேய் கேமோ இல்லை இது வந்து டீமன் கேமோ அந்த மாதிரிலாம் இல்லை இது ஜஸ்ட் அ நார்மல் சயின்டிஃபிக் ஹாரர் கேம் தான். ஸோ உங்களுக்கு இது அவுட்லாஸ்ட் டூவோட கதை வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் இது கொஞ்சம் பொறுமையாக திருப்பி திருப்பி இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எனக்கே ரொம்ப குழப்பிச்சு பட் ஆனா ஒரு வழியா என்ன சொல்ல கடைசியா வந்து புரிஞ்சிச்சுன்ற மாதிரி சொல்லலாம். இதுதான்
அவுட்லாஸ்ட் டூ. இப்ப வந்து உண்மையா சொன்னா டேரக்டர்ஸ் வந்து ஓப்பனாக என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த கேம் வந்து உங்களுக்கு ஈஸியா புரியக்கூடாதுன்னு தான் நாங்க எடுத்திருக்கோம், விளாட விளாடாதான் உங்களுக்கு வந்து புரியும், ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க படிக்கணும், அதுல எடுக்கிற நோட்ஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சாலும் உங்களுக்கு வந்து அந்த கேம் புரியுன்ற மாதிரி. இதுல வந்து ரெண்டு கேண்டி நிக்கு, ஒன்னு வந்து நிஜமாவே அந்த குழந்தை பறந்துடுச்சு, சோ நிஜமாவே வந்து அவன் குழந்தைய தூக்கிட்டு போறான். அப்ப நீங்க கேட்கலாம், ஒரு நாள் நைட்ல எப்படி அந்த குழந்தை பறந்துருக்கோம், எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து உங்க இல்யூஷன்னால 7 மாசமா வந்து அந்த கேம் வந்து நடக்குதுன்ற மாதிரி. சோ ஒரு நாள் நைட்டு மாதிரி இல்ல, இல்யூஷன்னால நீங்க 7 மந்த் அதுக்காக வந்துட்டு நீங்க அவன் எப்படி சாப்பிடாம உயிரோட தான் அப்படிலாம் இல்ல. பட் அவங்க வந்து ரெண்டு எண்டிங் சொல்லிக்கிறான், ஒண்ணு வந்து அந்த 7 மந்த் அவன் இல்யூஷன்னால ஒண்ணுமே தெரியாம ஒரு நாள் நைட்டு மாதிரி இருக்கும், அப்படி இல்லாட்டி அந்த குழந்தையே கிடையாது, அது வந்து அதுவே வந்து ஒரு இல்யூஷன் அந்த மாதிரின்ற மாதிரிதான் சொல்லியிருக்கிறாங்க. சோ இதுக்கு வந்து ரெண்டு எண்டினுக்கு எதுன்றது, எது வந்து நம்மளுக்கு ஈஸியா புரியுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்து இல்யூஷனா இருக்கிறதுக்குதான் வாய்ப்பு இருக்கு. இந்த 7 மந்த்ஸ் டைம் தான் வந்து சத்தியமா இருக்காது, ஒரு நாள் நைட்ல தான் இந்த கேம் வந்து நடந்திருக்கணும். சோ அப்ப வந்து அந்த இல்யூஷனா அந்த குழந்தை பறக்கிறது, அது இல்லாம லின்னுக்கும் வந்து அவ பிரெக்னன்ட் ஆகிறமே இல்யூஷன் அவ மைண்ட்ல எப்படி கிரியேட் ஆயிடுச்சோ அந்த ரேடியோ டவர்ல இருந்து வர வேவ்ஸ்னால. சோ இவனுக்கு அது மாதிரி வந்து ஒன்னு ஒண்ணு கிரியேட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து அவுட்லாஸ்ட் டூவோட கதை. முடியல, சம பெரிய கதை எனக்கு இவ்வளவு பெருசா வந்து ஒரு கதையை நான் சொல்லியிருக்க மாட்டேன், ஏன்னா இது வந்து ரொம்ப பொறுமையா டீட்டெயிலா சொன்னதான் வந்து புரியும். நான் ஃபர்ஸ்ட் சைட்ல ஸ்கூல் டைமென்ஷன் சொல்லிட்டு இருந்தா சத்தியமா குழப்பிடுவோன்றதுனாலதான் பொறுமையா உட்காந்து சொல்லியிருந்தேன். சோ இதான் வந்து அவுட்லாஸ்ட் டூவோட கதை. இனிமே யாராவது வந்து அவுட்லாஸ்ட் டூ வந்து பேய் கேம் இல்ல சைகோ கேம்னு தப்பா புரிஞ்சிருந்தாங்கன்னா நீங்க போய் சொல்லுங்க, அது வந்து ஒரு ரேடியோ டவர், அந்த ரேடியோ டவர் கிட்டதான் கிளைமாக்ஸ் ஃபுல்லாவே நடக்கும். சோ அது கிட்ட போகும் உங்களுக்கே அது தெரியும். நீங்க கேம் வச்சுன்னா திருப்பி போய் ட்ரை பண்ணுங்க, ஸ்டார்டிங்ல ரொம்ப மோசமா இருக்காது கேம், அந்த ஸ்கேரி எல்லாமே கம்மியா இருக்கும், ஸ்கூல் டைம் சுத்தமே இருக்கும். பட் போக போக அந்த மைண்ட் கிட்ட போக போக வந்து அதிகமாயிட்டே வரும். சோ அதெல்லாம் வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே, நம்ம வந்து நேத்து வீடியோல பாத்தீங்கன்னா வந்து ஃபைனலா வந்து சொல்லியிருந்தோம், என்ன சொல்லியிருந்தோம் பாத்தீங்கன்னா பெஸ்ட் கேம். அது வந்து நிறைய பேர் போட்டிருந்தீங்க, ஒரு தலைவர் பப்ஜி மொபைல், ஆமா பப்ஜி மொபைல் பெஸ்ட் கேம் தான். சோ இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ஜஸ்கஸ் 3 ஜஸ்கஸ் 4 நிறைய, ஆமா ப்ரோ கரெக்ட் தான், ஜஸ்கஸ் 3 ஜஸ்கஸ் 4 வந்து என்ன சொல்ல, இந்த பிரசன்ட்க்கு சும்மா ஆளு வராங்க நம்ம சுட்டுக்கிட்டே போவோம் அப்படின்னு இருக்கும்போது வந்து அது வந்து போர் கேம் தான். ஆளு வர வர நம்ம பாட்டுக்கு ஒண்ணுமே பணம் சுட்டுக்கினே போறோம், அது வந்து தூக்கம் தான் வரும். சோ ஜஸ்கஸ் 4 ஜஸ்கஸ் 3 இல்ல இந்த பப்ஜி, இதை விட ரொம்ப வர்ஸ்டான கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா டெசர்ட் பஸ். சோ டெசர்ட் பஸ்ன்ற கேம் தான். எதுனால இந்த கேம் சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த கேமோட கான்செப்டை கேட்டுக்குவாங்க, அது வந்து ஒரு 2D கேம் தான். ஸோ ரொம்ப கேவலமான கிராஃபிக் எப்பயோ வந்தது தான். ஸோ அந்த கேம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக டெசர்ட்ல வந்து ஒரு ரோடு இருக்கும், நீங்க பாட்டு ஓட்டிக்கினே போவோம், நடுவில் எதுவுமே வராது, வெறும் ரோடு தான், அதை அப்படியே ஓட்டிக்கினே போக வேண்டியதான். சரி, சேவ் பாயிண்ட் சேவும் பண்ண முடியாது, பாஸும் பண்ண முடியாது, அந்த கேமோடலேருந்து 8 hours, நீங்க அந்த 8 hoursமே விளாண்டே வரணும். நடுவில் நீங்க அந்த கேமை நிறுத்திட்டீங்கன்னா திருப்பி ஆன் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும். ஸோ இந்த கேம் அந்த புஷ்ல பாதி பேருக்கு பைத்தியம் முடிச்சு அந்த என்ன சொன்ன டெவலப் பண்ணவங்க அடிக்க போனதுதான் மிச்சம்ன்ற மாதிரி இருந்தது. ஸோ இதுதான் வந்து இன்ன வரைக்கும் இந்த என்ன சொல்ல நிறைய கேமர்ஸ், ஐ மீன் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்காம டோட்டலா வேர்ல்டே இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த கேம்னு பாத்தீங்கன்னா அது வந்து டெசர்ட் பஸ் தான் சொல்லுவாங்க. எனக்கு கேட்கும் போது எனக்கே சில வீடியோ எல்லாம் நான் வந்து டெசர்ட் பஸ் பார்த்தேன், அது வாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கும், ஒன்றும் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் கூட இல்லை, ஒரு ரோடு நீங்க என்னைக்கா போற இதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கேமை போட்டு விட்டேன் இல்லை உங்களுக்கு பிடிக்காத யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கேமை போட்டு வளர சொன்ன பைக்கை முடிச்சு ஓடிடுவாங்க, அதுதான் அந்த கேம். ஓகே, இன்னைக்கு வேற என்ன ஒரு வித்தியாசமான க்வெஸ்சன் கேட்க போறான்னு பாத்தீங்கன்னா, பெஸ்ட் கேம் வந்து டெசர்ட் பஸ் சொல்லிட்டோம். ஸோ மக்கள் நிறைய பிளேயர்ஸ் விளாண்ட கேம், நீங்க நம்ம இப்ப பாக்குற பப்ஜி மொபைல் இதெல்லாம் கணக்குல எடுத்துக்காதீங்க, வேர்ல்டே சேர்ந்து இந்த கேம் தான் நிறைய பேர் விளாண்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா. ஸோ அப்படி உலகமே சேர்ந்து ஒரு பெஸ்ட் கேம், இதுல வந்து நிறைய பிளேயர்ஸ் இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன கேம் எதுன்றத வந்து கண்டுபிடிச்சி அதுக்குள்ள கண்டுபிடிச்சிங்க கமெண்ட்ல சொல்லுங்க, எல்லாத்தையும் உங்க சஜஷன் என்னமோ அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, நாளைக்கு வந்து இதுக்கான ஆன்சரை நான் சொல்றேன். ஓகே கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்துச்சு, உண்மையிலே உங்களுக்கு வந்து அவுட்லாஸ்ட் டூ ஸ்டோரி வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு 1.5 hours கிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இவ்வளோ பெருசா வந்து நான் ஒரு வீடியோ சொல்லி இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன், பிகாஸ் அவ்வளோ பெரிய ஸ்டோரி இது. ஸோ புரியாம சொல்ல முடியாது, பிகாஸ் நான் என்ன சொல்ல எல்லாருமே வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த ரேடியோ டவர் கான்செப்டே வந்து புரியாம வெறும் கேம்ல இருக்கிற கதையை தான் சொல்றாங்க, அதனால தான் இன்னும் இன்டீட்டெயிலாக உள்ள போயிட்டு இதனால்தான் அது ஆகுதுன்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், அதான் ரொம்ப பெருசா போயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, ஷேர் பண்ணும்போது நம்ம அவுட்லாஸ்ட் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அனுப்பிச்சிருங்க, அவுட்லாஸ்ட் ஆரோக்கிய கேம்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் அனுப்பிச்சிருங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. அண்ட் வளங்க RPK, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாய், பை பை.